गुड आफ्टरनून स्टूडेंट्स, नेक्स्ट वी आर गोइंग टू सी दी द टॉपिक ऑफ टाइप्स ऑफ बिजनेस लेटर्स, ओके, और क्लासिफिकेशन ऑफ बिजनेस लेटर्स. सो फर्स्ट वी सी दी लेटर ऑफ ऑफर लेटर नम्बर पाक पोरो. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஃபஸ்ட்டு அதோடய மீனிங். ஆனால் இது எல்லாமே லெட்டர்ஸில் வரப்போகுது. அதாவது இப்போ ஆஃபர் அப்படின்றது நம்ம படிக்க போகிறோன்னா அது ஆஃபர் லெட்டர். கொட்டேஷன் அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்க போகிறோன்னா அது கொட்டேஷன் லெட்டர். ஸோ நம்ம படிக்க போகிற எல்லாமே லெட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதோடய மீனிங் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆஃபர், அதாவது ஆஃபர் லெட்டர். So in a business, an offer is a proposal made by one potential party to a contract for sale or service. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஃபர் அப்படிங்கிறது இட் இஸ் எ ப்ரப்போசல். ப்ரப்போசல் அப்படின்னாக்கா முன்மொழிதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி என்ன செய்கிறாங்க, முன்மொழிகிறாங்க. இட்ஸ் எ ப்ரப்போசல். இந்த ப்ரொப்போசல் யாரால் கொடுக்கப்படுது அப்படின்னா, பட் ஒன் பொட்டென்ஷியல் பார்ட்டி, யாரோ ஒரு வெண்டாரால் என்ன பண்ணப்படுது, கொடுக்கப்படுது இந்த ப்ரப்போசல். இது எதுக்காக அப்படின்னு சொன்னாக்கா, விற்பனையை, அதாவது சேல்ஸ் ஆர் சர்வீஸை அவைல் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேவா, சேல்ஸ் அப்படின்னா விற்பனை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி ஒரு புதுசான ஒரு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அவங்க ஒரு ஆஃபர் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க, ஒரு முன்மொழிதல் அவங்க கொடுக்குறாங்க. இல்லை அப்படின்னாக்கா, ஒரு சர்வீஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆஃபர் என்ன செய்கிறாங்க, ஒரு ப்ரப்போசல் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதை கொடுக்கும்போது இதை யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ, சரியா, ஒரு அக்செப்டர், ஆஃபரர் கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அவங்க ஆஃபரர். இந்த ஆஃபரரை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க அக்செப்டர் ஆர் ஆஃபரி. ஓகேவா, இப்போது அக்செப்ட் பண்ணிக்கும் போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னாக்கா, வில் ரிசல்ட் இன் எ பைண்டிங் கான்ட்ராக்ட். ஒரு ஒப்பந்தம் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்ன செய்யுது அந்த இடத்துல வருது. இப்போ ஆஃபர் அப்படின்னா என்னென்னா, தமிழில் அதுக்கு விலை குறிப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆஃபர் அப்படின்னா விலை குறிப்பீடு. ஒரு பொருளை விற்பனை செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன செய்கிறது, முன்மொழிகிறது, வெளியிடுறது, அதுக்கு பேர் தான் ஆஃபர் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். ஓகே, இன் பிஸ்னஸ் அண்ட் ஆஃபர் இஸ் எ ப்ரப்போசல், அதான் முக்கியமான ஒரு வார்த்தை. ஆஃபர் இஸ் எ ப்ரப்போசல் மேட் பை ஒன் பொட்டென்ஷியல் பார்ட்டி டு எ கான்ட்ராக்ட் ஃபார் சேல் ஆர் சர்வீஸ். ஒரு விற்பனைக்காகவோ இல்லை சேவைக்காகவோ கொடுக்கப்படுற அந்த முன்மொழிதல் தான் நம்ம ஆஃபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, விலை குறிப்பீடு. தென் ஆஃபர் முடிஞ்சிருச்சு. ஆஃபருக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்குயரி. ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரப்போசல் என்ன செய்கிறாங்க, வெளியிட்ருக்காங்க, ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்குற கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ தட் த சிச்சுவேஷன், அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு என்கொயரி லெட்டர் என்ன செய்யுது, எழுதப்படுது. ஓகே, அண்ட் என்கொயரி லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஏ பொட்டென்ஷியல் கஸ்டமர் அண்ட் த லுக் அவுட் ஃபார் யூ ப்ராடக்ட் ஆர் வித் அ டிசையர் டு அவெல் தி சர்வீஸ் ஆஃபர்ட் பை எ செல்லர் ஆர் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, ஒரு ஆஃபர் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு கம்பெனி ஆர் ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கஸ்டமர் விரும்புகிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ப்ரப்போசல் நடந்திருக்குன்னா, அதை பார்த்த உடனே எல்லோரும் என்ன பண்ணிட முடியாது, அந்த ப்ராடக்டை டக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பிஃபோர் தேட், அந்த பர்ச்சேஸ் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ என்கொயரி பண்ணணும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் செகண்ட் ஸ்டெப். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, என்கொயரி லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஏ பொட்டென்ஷியல் கஸ்டமர். ஒரு கஸ்டமரால், அதாவது ஒரு வாடிக்கையாளரால் என்ன பண்ணப்படுதுன்னா, இந்த கடிதம் எழுதப்படுது. ஃபார் வாட் அப்படின்னு பார்த்தா, அந்த லுக் அவுட் ஃபார் யூர் ப்ராடக்ட் ஆர் வித் அ டிசையர் டு அவைல் த சர்வீஸ் ஆஃபர்ட் பை எ செல்லர். அந்த விற்பனையாளரால் கொடுக்கப்பட்ட அந்த விற்பனை, அந்த ப்ராடக்டை அவங்க வாங்கணும் அப்படின்றதுக்காகவோ, இல்லைன்னா அந்த சர்வீஸ் அவங்க அவைல் பண்ணணும், அந்த ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு
அப்படின்றதுக்காக கூட நம்ம என்ன பண்ணலாம், என்குயரி பண்ணலாம். ஆர் அந்த ஆஃபர், அந்த ஆஃபரை நம்ம வந்து வாங்கி போகிறோம், அந்த சர்வீஸை நம்ம அவைல் பண்ணிக்கிறதுக்காக கூட என்ன பண்ணுறோம், நம்ம என்குயரி பண்ணுறோம். சரியா, அந்த ஒரு பர்பஸ்க்காக ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க அப்படின்னாக்கா தட் இஸ் கால்டு தி என்குயரி லெட்டர். ஸோ என்குயரி அப்படின்னாக்கா தமிழில் விசாரணை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, விசாரணை கடிதம் வாடிக்கையாளர் ஒரு ஆள் எழுதப்படுது. சரிங்களா, ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா, விற்பனையாளரால் அளிக்கப்படும் சேவை இல்லைனா அந்த பொருட்களை பற்றின விவரங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற நோக்கத்தோடு ஒரு வாடிக்கையாளரால் என்ன பண்ணப்படுது, இந்த என்குயரி லெட்டர் எழுதப்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் ஹூ வாண்ட் பை எ ப்ராடக்ட் ஃப்ரம் அ கன்சர்ன் ஆர் அவைல் சர்வீஸ் ஆஃப் எ ஃபார்ம் சென்ட் என்குயரிஸ். ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ யாருக்கெல்லாம் அந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ, இல்லை அந்த சர்வீஸை அவைல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, த சென்ட் என்குயரிஸ் டு சச் அ செல்லர். யார் அந்த ஆஃபரை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த லெட்டரை அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஓகேவா, அப்போது இந்த லெட்டருக்கு பேர் தான் என்னது, என்குயரி லெட்டர். என்குயரி அப்படின்னாக்கா தமிழில் விசாரணை அப்படின்னு அர்த்தம். இந்த என்குயரி லெட்டர் எந்த சிச்சுவேஷனில் எழுதப்படுதுன்னா, வென் அ கம்பெனி ப்ரொவைட் எ ஆஃபர் ஆர் மேட் எ ப்ரப்போசல். ஒரு கம்பெனி ஒரு ப்ரப்போசல் அவங்க மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ப்ரப்போசலை பார்த்து, அந்த ஆஃபரை பார்த்து, அதை பற்றின அந்த ப்ராடக்டை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த பர்பஸ்க்காக கூட என்ன பண்ணலாம், ஒரு என்குயரியை மேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்கா, அந்த ப்ராடக்ட்டை நான் வாங்க போகிறேன் அதனால நான் என்ன பண்ணணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு லெட்டர் எழுதுறேன் அப்படின்னாக்கா, அதுவுமே என்குயரி லெட்டர் தான். புரியுதுங்களா? ஸோ ஃபைனலி அண்ட் என்குயரி லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஏ பொட்டென்ஷியல் கஸ்டமர். ரெண்டே ஒரு பாயிண்ட் தான், இந்த என்குயரி லெட்டர் ஒரு கஸ்டமரால் என்ன பண்ணப்படுது, எழுத பண்ணப்படுது. அதாவது கஸ்டமர்னால் வாடிக்கையாளர், அந்த லுக் அவுட் ஃபார் ஏ ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஆர் வித் அ டிசையர் டு அவைல் தி சர்வீஸ், இல்லையா அந்த ப்ராடக்டை நான் வாங்கணும் அப்படின்றதுக்காக. யார் கொடுத்தது, ஆஃபர்டு பை ஏ செல்லர். யார் எந்த விற்பனையாளர் அந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து அந்த ப்ராடக்டை நான் வாங்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா, அந்த சிட்டுவேஷனில் தான் நான் என்ன பண்ணுறேன், ஒரு லெட்டரை எழுதுகிறேன். யாருக்குன்னா அந்த விற்பனையாளருக்கு. அந்த கடிதத்தோட பேர் தான் என்குயரி லெட்டர். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம் டைப்ஸ் ஆஃப் லெட்டரில், ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃபர் லெட்டர் அண்ட் செகண்ட் ஒன் என்குயரி லெட்டர்.